2014 பதிலளிக்க முடியாத கேள்விகள், 2016 நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள், இதெல்லாத்தையுமே வித்தியாசமா ஒரு காமெடியா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எப்படி பார்க்க போறோம்? காமெடியா பார்க்க போறோம். சொல்லு, காமெடியா பார்க்க போறோம்? காமெடியா பார்க்க போறோமா? மனசுல பதிய வச்சுட்டே காமெடியா தான் பார்க்க போறோம். காமெடியா பார்க்க, காமெடியா பார்க்க போறோம். காமெடியா பார்க்க போறோம். காமெடியா, காமெடியா. ஏப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா காமெடியா பார்ப்பாங்களா? காமெடி தான் பார்த்தா பார்த்தாகணும். ரைட், காமெடியா, காமெடி. சின்ன பெரியமாகிய நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். சின்ன பெரியமாவா? ஆமா. எனக்கு பங்கு இருக்கு. எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. மக்களே பாத்துக்கங்க, நான் பேசி பாத்துருக்கீங்களா? அது என் வாய்ஸ்ல டப்பிங் போட்டுருவேன். எப்படி நான் பேசி யாரும் மக்களை கேட்டதே இல்லைல்ல? நானாக பதவி ஏற்கவில்லை, என் ஃபேமிலி இல்லாதவங்க சொன்னாங்க, அதனால எடுத்துக்கிறேன் நான் வந்து. மக்கள் மக்களின் வற்புறுத்து இருக்காங்க. மக்கள் வற்புறுத்தல, ஓகே, மக்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். குடும்பத்தின் வற்புறுத்தலுக்கு இணங்க, மிகுந்த சிந்தனைக்கு இணங்க, ஆழ்ந்த அனதாமங்களுடன் இந்த பதவியை நான் பதவி ஏற்கிறேன். நீங்க அமெரிக்கா உலக நாடுல நம்ம நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, பாக்கத்தானே செய்யும். அதான் 1000 ஒடிச்சதுக்கு அப்புறம் கருப்பணத்தை எவ்வளவு புடிச்சிருக்காங்க? எவ்வளவு கருப்பணத்தை புடிச்சாச்சு, எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இப்ப பதுக்கலும் இல்லப்பா, நாடு நல்லா இருக்கு. பாப்பா நல்லா இருக்கு. ஆமையா, நீ பாத்த? ஆமையா, தெருவுல எல்லாம் யாரும் பிச்சை எடுக்கிற இல்ல. பிச்சை எடுப்பான். வா, இது பேர் என்ன? எல்லா பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்கா? ஓ, ஈக்குவலா இருக்கு. பிச்சைக்காரங்களுக்கு பிச்சைக்காரன், பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே. அதான்ப்பா, ஒரே சமுதாயம் சொன்னாங்கல்ல, அதான் ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிச்சைக்காரனா? நல்லா இருக்குப்பா. திட்ட 15 வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா. அமெரிக்கா கண்ணம்பா ஸ்பெல்லிங். அமெரிக்கா, அமெரிக்கா எனக்கு தெரியும்ப்பா. அதை விடுப்பா, இன்னொரு திட்டத்து கேளு. அடுத்து வந்து 17 குடிநீராக்கும் திட்டம்னு வச்சிருக்காராம். ஒன்னு 17 குடிநீராக்கும் திட்டம். ஆமா, அந்த மாதிரி பல திட்டங்கள் கருப்பு வச்சிருந்த திட்டமாச்சே. அது சொல்றேன்னா, சரி ரைட்டு விடுப்பா. அந்த மாதிரி பல திட்டம் புதுசா தான் சொல்லி. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் போறாராம். ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 5 லட்சம். என் குடும்பத்துல பாத்துக்கு 20 லட்சம் எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு. ரெண்டு புள்ள லூஸ் மாதிரி பேசுறானா? 5 லட்சம் போடுவாங்க. அது தெரியாது, போடணும்னு இருப்பா. என்னங்க, மார்ச் மாசம் போறாராம். என்னங்க ஆமாப்பா, என்னப்பா அது? இப்பதானே அதை மாத்தி வச்சோம். ஏப்பா இவருக்கு எதுவும் மர கலண்டு இருச்சா? நான் முதல்ல போயிட்டு பொண்டாட்டி ஒளி வச்சிருந்தப்பா. ஏதோ பொண்டாட்டி ஒளி வச்சு. ஆமா, கல்யாண சிலிண்டர் என்ன பண்ணுது? நானு என் பொண்டாட்டி காப்பாத்தணும்ல. ஏ தன்மலா, எங்க இருக்க? அடே சின்ன தளபதி. சின்ன தளபதியா? ஆமா, சின்ன தளபதியா. எது இந்த பகவதி படத்துல வருவாரு? அந்த மாதிரி இல்லப்பா, இவர் அடுத்த தலைவர்ப்பா, துணை தலைவரா இருக்காருப்பா அவரு. ஆமாப்பா, என்ன அப்படி கட்டுப்பிட்டா? தூக்கமே இல்லாம கண்ணெல்லாம் வீங்கி போய் மனுஷனை பாக்கவே கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா எல்லாம் அழுதுச்சு தெரியுமா?
என்னென்ன பிரச்சனை வெளில வந்தப்ப கூட வந்தாரப்பா, வெளில வந்தப்பெல்லாம் வந்து பாத்துட்டு மக்கள்லாம் பாத்துட்டு எப்படி கஷ்டப்படுறீங்க புள்ளலாம், சரி உங்க கஷ்டங்களை என்னன்னு கேட்டுட்டு போனாரப்பா. அதான் நமக்கு நம்மளே திட்டத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காது. அது சொல்லுவாங்க அறிவிக்காதான் சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாதுல்ல. என்னடா லூசு மாதிரி பேசுற, லூசு மாதிரி நமக்கு நம்மளே. நான் இப்ப எனக்கு சாப்பிடணும் அரிசியை நானே விளைய வச்சு, குழம்பு குண்டான எல்லாத்தையும் நானே விளைய வச்சு நானே சாப்பிடணுமா? அப்படி சொல்ல முடியாது. உனக்கு உங்களே நீ உனக்குண்டான வேலையை நீயே பாத்துக்கணும்னா தானே உனக்குண்டான உணவை நீயே சமைச்சுக்கணும். அப்படி சொல்ல முடியாதுப்பா, நமக்கு தேவையான பூர்த்தி செஞ்சுக்கணும்ல. இப்ப என்ன சொல்ல வர்ற, நமக்கு நம்மள நல்ல திட்டம், நல்ல திட்டம். ஆமா, அவர் ஏதோ ரோடு ரோடா நடந்து போறாராம். என்ன விஷயம், சுகர் இருந்திருக்கும் போல. சுகர், சுகர், பிபி எல்லாம் சுகர் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? பிபி, பிபி இருக்கு, பிபி வேற வேற ஏதோ இருக்கும் போல. இது பல பல வியாதி இருக்குப்பா உடம்புக்குள்ள. டாக்டர் நடந்தாதான் நல்லா இருப்பான்னு சொன்னோன்னா அவரு யோசிச்சிருக்காப்புல தலைவரே, என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப ஒரு நடைப்பயணம் போட்டா சரியா இருக்கும் கூப்பிட்டு அண்ணன் இருக்காருல்ல, கருப்பு துண்டுக்காரு, கருப்பு துண்டு. ஆமா, நம்ம அண்ணன் அவரு அவர் பார்த்து அவருக்கு இன்ஸ்பிரேட்டா இருப்பா, அவரே இவருக்கு இன்ஸ்பிரேஷன். ஆமாப்பா, டக்குனு ஊர் ஊரா கிளம்பிட்டாரப்பா அண்ணன். அது திட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பொதுக்குள்ள பேசி முடிவு பண்ணி நமக்கு நம்மளே திட்டம்னு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்பா. நமக்கு நம்மளே. ஆமாப்பா, அந்த அந்த திட்டத்தோட பேரை நீ போய்க்கிருக்க, அதுல போய் சேர்ந்து போங்க. ட்ரெயின் போலான்னு போத பயமா இருக்குங்க, வாயில விட்டுறாங்க அங்க. ஆமாங்க, ஒரு பிள்ளை வாயில விட்டுட்டாங்க. அப்பா வந்து கத்தத்தை அழுகுறாருங்க, கஷ்டமா என்னங்க இப்படி. அந்த பையன் வெட்டி விட்டு சாதாம நடந்து போறேன், பயமே இல்ல, பறந்தா போவேன். அப்புறம் என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சீரியஸா பேசுங்க. அங்க போய் நடந்து போறாங்க, கருவா அருவாலதுக்கே தூக்கி போட்டான் போல. கருவா கிடைக்கிறதுன்னு தெரியலீங்களா? கிடைக்கலையா தெரியலங்க. அவன் மட்டும் வெட்டி விட்டு அவன் மட்டும் நடந்து போறான், பேக மட்டும் ஹாயா ஏதோ இதுக்கு டூருக்கு போறான். வெட்டி இருக்க மாட்டான் இருக்குங்க. அப்ப வேற யாராவது அப்பதாங்க வெட்டி இருக்கானா? அதான் கேமரா காமிக்கிறானுங்க. கேமரால ஓ முகரே காமிச்சா கூட தான் நீ தெரியுவ, அதுக்காக நீ வெட்டினான்னு அர்த்தமா? இல்லங்க, வெட்டதை சொன்னாங்களா முன்னாடியா? அவன் 1000 சொல்லுவா, உனக்கு எங்க போச்சாரு? அதுல என்ன மாதிரிதாங்க நேரில் ஆள் பிடிச்சாலும் அப்படிதாங்க இருக்கான். அப்படியா? ஆமாங்க, இதோ ஊர்ல புடிச்சிருக்காங்க. அந்த ஊர் போயிட்டு ஊர் போயிட்டு போயிட்டு அந்த பேர் காதலிச்சிருக்கானுங்க. 1 மாசமா அந்த புள்ள மடி சுத்திட்டு இருக்காங்க. அந்த பையன் 1 மாசமா 1 மாசங்க அவன் வந்து இந்த பிள்ளைய வந்து ரொம்ப தீர்மான அளவு பண்ணிருக்கான் போல. அந்த புள்ள வந்து வேணாம் முடியாது, குடும்பத்து கடங்க புள்ள போல. அந்த புள்ள நான் பண்ண மாட்டேன், லவ் எல்லாம் வேணாம், செட் ஆகாத புண்ணு இருக்கு போல. இந்த கேட்க மாட்டேன்டா போல. அந்த பையன் முதல்ல ஆசிட் ஊத்திட்டான். ஆசிட் ஊத்துனானா? அருவாலை வச்சுல வெட்டினதா கேள்விப்பட்டு இப்பதான் சொல்லி. ஆசிட் வந்து ஊத்துனா பக்கத்து ஊர்ல ஊத்திருக்கான். ஓ, நடந்து இது மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பேர் அப்படின்னா பண்ணிருக்க மாட்டானா இருக்கும். ஏன்னா பண்ணாங்க, வீட்டு போகும்போது போலீஸ் பிடிக்க போகுது தெரிஞ்ச உடனே பிளேடு எடுத்து கழுத்து எடுக்க பார்த்தாங்க. பிளேடு எடுத்து உனக்கு அறிவு இருக்கா? நீ எல்லாம் பிளேட வச்சு அறுத்துக்குவா, கத்தி எடுத்து அறுத்துக்க மாட்டேன். நான் அறுத்து சாகணும், நான் நல்லா இருக்கேன். இல்லையா, ஒரு பேச்சு கேட்கறேன், சூசைட் பண்றதுக்கு எவனா பிளேடு வச்சு அறுத்துக்கு வேணா, அறிவு வேணாம். இல்லை எனக்கு இதுதான் டவுட் வந்துச்சுங்க. அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா வந்து இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரா அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த அப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சேன். நார்மலா இருக்கீங்க? நார்மலா தான் இருக்கேன் நானு. கிளம்புவேன். அப்ப இருங்க, இன்னொன்றுக்கு மேட்டர் முடிஞ்சேன்னா அப்புறம் அந்த பேர்ல கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. அப்ப எங்க போனா எனக்கு என்ன என்ன எது புடிச்சு பேசிக்கிறீங்க? அவ செத்துட்டானா? பஸ் வரும் பேசிட்டு இருந்தோம்ல, அவர் பேசிட்டு இருக்காங்க. செத்துட்டானா? ஆமாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த துக்கம் தான் அந்த பிள்ளையோட என்னதான் காதலிச்ச பொண்ண கொன்ன ஒரு இது வந்து மனசுக்குள்ள வடி இருந்து தாங்க இருக்கேன். இது நம்புற மாதிரி இல்லையே. அவங்க ஒயரை பிடிச்சி கடிச்சு, கரண்ட் கம்பி பிடிச்சி கடிச்சு. ஒயரை பிடிச்சி கடிச்சானா? ஆமா, கரண்ட் கம்பி பிடிச்சி கடிச்சாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசுற? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சூசைட நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அத சினிமால என்ன சொல்றாங்க? சினிமால மாதிரி பண்ணிடலாம். சினிமாலயே இந்த மாதிரி சீனே பார்த்தது இல்லையே. ஹாலிவுட்ல இருக்குமோ? ஹாலிவுட்ல ஏதாவது ஒரு படத்துல வாயில கரண்ட் வச்சு. ஆனா வாயில தாங்க வச்சு கடிச்சுதான் சொன்னாங்க. எப்படி இது எப்படி எனக்கும் தெரியலங்க. கரண்ட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இல்ல நம்பினா தான் வந்து விடுவேன்னாங்க, இல்லன்னா என்கவுண்டர்ல போட்டு என்கவுண்டரா? காவல்துறை வந்து நாங்க என்னைக்குமே நம்புறோம் அவர்கள் எங்கள் நண்பன் அதுவும் சமீபத்துல வந்து கலவரம் நடக்காம காப்பாத்திட்டீங்க. எங்களுக்கு மிக்க நன்றி.
அவங்களுக்கு வியாபாரம் போலையா, அதனால மூடிட்டாங்க. இங்கே நல்லா பிச்சுக்கிட்டு போதுங்களா, ஹவுஸ்ஃபுல்லுங்க, நேரத்துலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லா வேற குவார்டர் கஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறானுங்க வர தொட்டு பழக. ஆ தலைவர் பணம் ஏரோப்ளைன்லேயே ஒட்டியிருக்கேன்டா. ஏய் மாசை தொட்டு எதுக்கு ஏரோப்ளைன் ஒட்டினீங்க? மீனாட்சி எத்தனை மீனாட்சியோ எத்தனை தரணும்னா நெக்ஸ்ட் மாப்பிள்ளை.